மற்றும் ஒரு அண்மை செய்தி, நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில் பொது அறுவை சிகிச்சை பாடப்பிரிவில் 106 மாணவர்கள் தோல்வியடைந்து விவகாரம் தொடர்பாக மாலை முரசு தொலைக்காட்சியில் செய்தி கடந்த 18 தேதி வெளியான நிலையில் 106 மாணவர்களுக்கும் இன்று துணைத் தேர்வுகள் தற்பொழுது தொடங்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சரவணன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு சிகிச்சை வழங்கக்கூடிய நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில் இந்த ஆண்டு நடைபெற்ற இளங்கலை மருத்துவ தேர்வில் வந்து பொது அறுவை சிகிச்சை பாடப்பிரிவு என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஜென்ரல் சர்ஜன் பாடப்பிரிவில் 106 மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெறவில்லை என்று நாம் கடந்த 18 நமது தொலைக்காட்சியில் செய்திகள் வெளியிட்டிருந்தோம். அதன் எதிரொலியாக தற்பொழுது அந்த தேர்ச்சி பெறாத 106 மாணவர்களுக்கும் தற்போது தேர்வு, துணை தேர்வு என்று சொல்லப்படுவோம், இந்த சப்ளிமெண்ட் எக்ஸாம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தென் மாவட்டங்களான தூத்துக்குடியில் 65% தேர்ச்சியும் மதுரையில் 59% தேர்ச்சி விதமும் பெறப்பட்டிருந்தது. ஆனால் அப்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவ கல்லூரிகளிலும் பொது அறுவை சிகிச்சை பாடப்பிரிவில் 106 மாணவர்கள் தேர்ச்சி பெறாமல் வெறும் 55% மட்டுமே தேர்ச்சி பெற்றிருந்து நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி வந்து கடைசிடமாகவே இருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது மருத்துவ பல்கலைக்கழக உத்தரவுப்படி இன்று பொது அந்த மாணவர்கள் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு வந்து அந்த துணை தேர்வு என்று சொல்லப்படுகிற சப்ளிமெண்ட் எக்ஸாம் தற்போது துவங்கியிருக்கிறது. பொது அறுவை சிகிச்சை வினாத்தாள் 1 பொது அறுவை சிகிச்சை வினாத்தாள் 2 வந்து அடுத்தடுத்து நடைபெறுகிறது. இன்று தொடங்கி இருக்கக்கூடிய இந்த தேர்வை வந்து 7 தேதிக்குள் முடிப்பதற்கு மருத்துவ நிர்வாகம் வந்து முடிவெடுத்துள்ளதாக தகவல் தெரிவிக்கிறது. அருணேஷ், நன்றி சரவணன்.